வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு தினம் தினம் செலிபசி சேலஞ்சில் வெற்றிகரமாக 50வது நாள் வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. ஹாஃப் செஞ்சுரி போட்டாச்சு சகோதரர்களே. நம்ம வாழ்க்கையில் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இதை நம்ம முன்னோர்கள் வந்து ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்கள் ஒழுக்கமாக இருக்கணும், பெண்கள் கற்போடு இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த ஒழுக்கம் உயிருக்கு மேலே வச்சு காக்கப்படணும், உயிருக்கு மேலே வச்சு, சரிங்களா? உயிருக்கு மேலே வச்சு காக்கப்படணும். அந்த ஒழுக்கம் நம்மளை நம்ம மதித்து ஒழுக்கமாக இருக்கும்போது தான் மற்றவர்களையும் நம்மளால் மதிக்க முடியும். சக மனிதர்களாக மற்றவர்கள் துன்பப்படுவதை பார்த்து நம்மளால் இரக்கம் காட்ட முடியும். எல்லாமே எல்லாமே ஒரு மனிதன் ஒழுக்கமாக இருந்தால் எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடைபெறும். ஒரு சமுதாயமே ஒழுக்கமான சமுதாயமாக இருந்தால் அந்த சமுதாயமே வெறும் பணத்துக்கு பின்னால் ஓடுறதா இல்லாமல் தன்னுடைய மூலத்தை நோக்கிய, இறைவனை நோக்கிய பயணத்துக்கு திரும்பும். ஆச்சுங்களா? அந்த ஒழுக்கங்கிற ஒரு விஷயம் போயிடுச்சுன்னு வைங்களேன், எல்லாம் போலியாக மாறிடும். எல்லா விஷயமும் போலியாக மாற்றப்படும், மாற்றம் அடையும். இப்போ அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கலிகாலம் எந்த வேகத்தில் உலகம் ஓடிட்டு இருக்குதுங்க. இந்த சமுதாயத்தில் ஒரு மனுஷன் ஒரே ஒரு நாளில் எத்தனை வகையான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க வாழ்க்கையில். ஆச்சுங்களா? இது எல்லாத்துக்கும் காரணம் சமுதாயத்தில் கல்வி முறை முதல் கொண்டு அந்த ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயத்தில் சரியான புரிதல் இல்லாமல் மாறிப்போச்சு. ஆகவே இருக்கும் இளைய தலைமுறை கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மூலத்தை உணர்ந்து ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை முறை. கலிகாலம் வந்து ஆண்டவன் நடத்துகிறான். என்ன இப்போ போகிற வேகம் வந்து பார்த்திங்கன்னா இறைவனால் நடத்தப்படுவது. அப்போது எது நடந்தாலும் நம்ம நல்லதுன்னு நினைக்கிறதா இருந்தாலுமே நம்ம முன்னோர்கள் எவ்வளவு தூரம் படித்து படித்து சொல்லி வச்சுருக்காங்க இல்லையா, அதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை நம்மளா சரி உணர்த்துவோம் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு நம்ம தினம் தினம் போட்டுட்ருக்கோம். சகோதரர்களே, இன்றும் எப்போதும் போல பல கேள்வி பதில் வரிசையாக பொறுமையாக பார்த்துடலாங்க. வாழ்க வளமுடன். கார்த்திக் சரண் சகோதரர் கேட்டிருக்கீங்க, செப்டம்பர் 28, 2020 வரை காமத்திற்கு அடிமையாக ஒரு நாளைக்கு 5 முறை விந்து சக்தியை வீணடித்தேன். விநாயகர் மீதுள்ள பக்தியின் காரணமாக ஈசனின் கருணையோடு இப்போது வரை பிரம்மச்சரிய வழியில் சென்று கொண்டிருக்கிறேன் சகோதரரே. ஒரு வாரமாக அக்னி காந்த விந்து மற்றும் விந்து ஜெய பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன் சகோதரரே. எல்லாம் கணபதியின் அருள் ஆசியே. 6 வருட சுய இன்பம் செப்டம்பர் 28, 2020 அன்று முடிவுக்கு வந்தது. எனக்கு எப்போதும் தலையிலேயே கவனம் உள்ளது. இன்பம் என்னுள் இருப்பதால் வேறு எதன் மீதும் பற்று வரவில்லை. உணவை விடவும் தியானத்தின் மீதுதான் பற்று அதிகமாக உள்ளது சகோதரரே. எல்லாம் நல்ல நல்ல நன்மையாகவே இருக்கும். வாழ்க வளமுடன் அன்பு சகோதரரே. பாருங்க, பற்று அப்படிங்கிறது வந்து எதுக்காக? நம்ம இந்த ஒவ்வொரு உயிருமே தன்னை இந்த பூமியில நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அபரிமிதமான ஒரு ஆசையின் காரணமாக தான் இது இருந்தா நல்லா இருக்கும், அது இருந்தா நல்லா இருக்கும், அந்த பெண் நம்ம கூட இருந்தா நல்லா இருக்கும், இந்த பெண் நம்ம கூட இருந்தா நல்லா இருக்கும், அந்த பொருள் நமக்கு வேணும், அந்த வேலை இருந்தா நல்லா இருக்கும்ட்டு, அதாவது நம்முடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக நம்முடைய அறிவு வந்து அப்படி யோசிக்குது. ஆச்சுங்களா? வெளி உலகத்தை நோக்கி, அப்புறம் அந்த இன்பம் நல்லது, இந்த இன்பம் நல்லது, அது கிடைச்சா இன்பமா இருக்கும் அப்படின்ட்டு ஓட்டமா ஓடுறோம். ஆனா எப்போ நம்ம பிரம்மச்சரியத்தில் நிலைச்சி இது போல விந்து ஜெயம் அக்னி காந்த விந்து பயிற்சிகள் ஆழ்ந்து செய்ய துவங்குறமோ நம்ம தேடி தேடி ஓடிட்டு இருக்கிற இன்பம் நமக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு உணர ஆரம்பிப்போம். அது தியானமெல்லாம் செய்ய அதிகரிக்க அந்த நேரங்கள் அதிகரிக்க நமக்கு தேவையான விஷயம் வந்து வெளியில இல்லை, வெளியில நம்ம ஆற்றல் விரயம் தான் நடக்குது அப்படிங்கிற உண்மை புரிய ஆரம்பிக்கும் போது சகோதரர் நீங்க சொன்னதுதான், எல்லாம் நன்மையிலே முடியும். மன உறுதியோடு ஆழ்ந்து பிரம்மச்சரியத்திலும் தியானத்திலும் நிலைத்திருங்கள். வாழ்க வளமுடன். வணக்கம் அண்ணா, என் வயது 30. நான் 16 வருட சுய இன்ப பழக்கம் உடையவன். திருமணம் வருகின்ற மே மாதம் நிச்சயிக்கப்பட்டது. திருமணத்துக்கு இன்னும் 60 நாட்கள் இருக்கிறது. நான் இப்போது 1 வருட முயற்சி செய்து முழு மனதுடன் 11 நாட்கள் சுய இன்பம் தவிர்த்து வருகிறேன். எனது சந்தேகம், நான் மாடர்ன் செலிபசி பயிற்சியில் உள்ளேன். இன்னும் 60 நாட்கள் இருக்கும் இந்த சூழ்நிலையில் 20 நாட்கள் கடந்த பிறகு விந்துஜெயம் பயிற்சி இப்போது செய்யலாமா? இந்த 60 நாட்கள் ஒழுக்கத்துடன் இருந்தால் ஆரோக்கியமான குழந்தை பிறக்குமா? அல்லது நான் செய்ய என்னதான் செய்ய வேண்டும்? நான் குழந்தைக்காக மட்டும் எனது விந்து சக்தியை செலவழிக்க நினைக்கிறேன். எப்போது உறவு வைத்தால் குழந்தை பெறலாம்? ஆண் அல்லது பெண் குழந்தைக்கு எப்போது உறவு கொள்ள வேண்டும்? திருமணத்தை இப்போது தவிர்க்க இயலாத சூழ்நிலையில் இருக்கிறேன். எந்த குழப்பமும் இல்லாமல் நான் திருமணம் மேற்கொள்ள உதவுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரர். நீங்க பயிற்சியில் இருக்கீங்க, 11 நாள் கடந்திருக்கீங்க, இன்னொரு 4 நாள் கழிச்சு விந்துஜெயம் பயிற்சி ஸ்டார்ட் பண்ணிருங்க.
அப்புறம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 60-55 நாள் இருக்கும் இல்லைங்களா? பரவாயில்ல, 48 நாள் கடந்து விந்துஜெயம் பயிற்சியோடு நீங்கள் வந்து பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. அப்புறம் திருமணம் முடிஞ்சு ஒரு 1 மாதம், 1.5 மாதம், கிட்டத்தட்ட ஒரு 2 முறை 48 நாள் கடக்கும் வரை விந்துஜெயம் பயிற்சி செஞ்சுட்டிங்கன்னா, அதன் பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை துணை மாத விடாய் துவங்கிய நாளிலிருந்து ஒற்றைப்படை, அதாவது 7, 9, 11 இந்த நாட்களில் உறவு கொள்ளும் போது பெண் குழந்தையும், இரட்டைப்படை அதாவது 6, 8, 10, 12 இந்த நாட்களில் உறவு கொள்ளும் போது ஆண் குழந்தையும் பிறக்கும் அப்படின்னு சிவானந்தர் அவர் வந்து குறிப்பு சொல்லியிருக்காரு. ஆண் பெண் குழந்தை இரண்டும் சமம் தான். ஆகவே சகோதரன், பெரிய பாகுபாடு வேண்டியதில்லை. ஏன்னா இந்த காலகட்டம் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. பின்னும் ஆண்களை விட பெண்களுக்கு தான் வாய்ப்புகளும் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த காலத்தில். ஆகவே சகோதரன், திருமணத்தை தவிர்க்க முடியாது அப்படிங்கும் போது அது பண்ணிக்கலாம், உங்களுக்கு வாரிசு வேணும் இல்லையா? ஆகவே பண்ணிக்கங்க, தவறில்லை. பயிற்சிகளை கொஞ்சம் ஆழ்ந்து செய்யுங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் செலிபஸியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது மட்டும் இல்லை, 5 குளங்கள் வழியாக வீணாகும் ஆற்றலையும் உங்களுக்குள்ளாக திருப்புங்க. புரிஞ்சுதுங்களா? உங்களுக்குள்ளாக கவனத்தை நிலைநிறுத்த துவங்குங்க. அப்போ ஆற்றல் விரயம் குறைக்கப்படும். ஆச்சுங்களா? குறைஞ்ச நாட்கள் இருக்கிறனால ஆற்றலை 5 புலன்கள் வழியாக வீணாக்காமல் ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமா உடைத்து அப்படின்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, இப்போ நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு அடுத்து வர்ற 7 தலைமுறைக்கும் காப்பாக வந்து சேரும். ஆகவே காமத்திற்காக குழந்தை இல்லாமல் உங்கள் உண்மையிலேயே ஒரு மன மகிழ்ச்சியுடைய கருவிலே திருவுடைய குழந்தை உங்களுக்கு பிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமுடன் சகோதரன். அண்ணா வணக்கம், உங்கள் வீடியோ 8 மாதங்களுக்கு மேலாக பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நீங்கள் பிரம்மச்சரிய விரதம் தொடங்கும் முதல் நாளும் நானும் தொடங்குகிறேன். 10, 15, 24 இத்தனை நாட்களை தான் என்னால் கடக்க முடிகிறதானா? சுய இன்பத்தை நான் விட்டு 1.5 வருடம் ஆகிவிட்டது. ஆனால் வாரம் 1 முறை என மாதம் 4-5 இரவில் ஜீவசக்தி வெளியேறும், மனது நம்பிக்கையை இழக்கும், குழப்பும். இருப்பினும் அடுத்த வீடியோவில் நம்பிக்கை பேச்சை கேட்டு பிரம்மச்சரியத்தை தொடங்குவேன். மறுபடியும் தோல்விதான். ஆனால் காம எண்ணத்தில் விந்து வெளியேறுவது இல்லை. பகல் நேரத்தில் கோபம், சந்தோஷம், வெறுப்பு எது அதிகமானாலும் கனவில் அவசர மனநிலை என வரும்போதும் விந்து வெளியேறிவிடும். இப்படியே வெளியேறுவதும் நான் பிரம்மச்சரியத்தை தொடர்வதும் தோற்பதுமாக போய்கொண்டே இருக்கிறது. நரக வேதனை, என்னை தனிமைப்படுத்தி கொண்டேன் அறையில். மீண்டும் தூக்கத்தில் ஆபாச கனவு வந்தது. இப்போதுதான் பல மாதம் கழித்து ஆபாச கனவு வந்து விந்து வெளிப்பட்டது. காம எண்ணம் தலை தூக்கி விட்டதானா? 3 மாதத்திற்கு முன்பாக 15-20 முறை சுய இன்பம் செய்யாமலேயே வெளியேறி கொண்டிருந்தது. என் சுயம் இழந்து கொண்டிருப்பதை உணர்கிறேன் அண்ணா. தற்கொலை எண்ணமும் வருகிறது. எங்கே யாரிடம் கூறுவது என்று தெரியவில்லை. ஒரு 20 நாட்களுக்கு முன்பாக யாரிடமும் சொல்லாமல் திருவண்ணாமலைக்கு என் வாகனத்தில் சென்று விட்டேன். அங்கு வள்ளலார் ஆசிரமத்தில் உள்ள தர்மசாலையில் தங்கி சேவை செய்து கொண்டிருந்தேன். பல சன்மார்க்க சாதுக்களை பார்த்து பேசினேன். மனம் தெளிவு வந்தது. வருபவர்களுக்கு என் கைகளால் உணவு வழங்கினேன். சைவ உணவின் பெருமையை உணர்ந்தேன். சைவமாகவும் மாறிவிட்டேன். இப்படியே 1 வார காலம் கடந்தது. ஆனால் என் கர்மம் என்னை விடவில்லை. அங்கேயும் என் ஜீவசக்தி தூக்கத்தில் வெளியேறியது ஆபாச கனவினால். 20 நாளில் 4 முறை அண்ணா. அந்த பயணமும் எனக்கு தோல்வியே கொடுத்தது. மனம் உடைந்து வீடு திரும்பினேன். 2 நாள் முன்பு அதிக பயம், குழப்பம், எங்கே இருக்கிறேன் எனவும் தெரியவில்லை. கண் மூடினால் பல மனித முகங்கள் ஆக்ரோஷமாக பயமுறுத்துகிறது. தற்கொலை செய்ய தோன்றுகிறது. அறைக்குள்ளே கண்ணீர் வழிய கதறி அழுதேன் அண்ணா. வைத்தியம் பிடித்தது போல் இருக்கிறது. வீட்டில் எதுவும் கூற முடியவில்லை அண்ணா. இந்நிலையில் சுய இன்பமும் செய்துவிட்டேன். நம்பிக்கை இழந்து, ஆனால் என்னால் மீண்டு வர முடியுமா? நம்பிக்கை வார்த்தை கொடுங்கள். இறுதியாக உங்கள் வார்த்தைக்காக காத்திருக்கிறேன். பெயர் குறிப்பிட வேண்டாம். அன்பு சகோதரரே, வாழ்க வளமுடன். ஒரு மனிதனுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரகிளை தாண்டிதான் வர வேண்டியதாக இருக்கு. பிரம்மசரீரத்தில் சக்சஸ் அடையிறது, வெற்றி அடையிறது அப்படின்னா நம்ம மட்டும் நினச்சா போதாது. நீங்கள் சொன்னதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சா போதாது. அந்த சிவத்துக்கும் நமக்கு நம்மக்கிட்ட இருக்கிற உயிர் அணுக்களுக்குமே நம்மோடு இருக்கிறதுக்கான அந்த விருப்பம் இருக்கணும் போல இருக்கு இல்லைங்களா? வாழ்க வளமுடன். 25 வயசு சகோதரர், இந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு அபரிமிதமான உயிர் ஆற்றல் உற்பத்திங்கிறது இருக்கும். அது குறை சொல்ல வேண்டியதில்லை. அபரிமிதமான உயிரணுக்களின் உற்பத்தி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரில் வெளியேறுவதற்கு தூக்கத்திலேயோ சொப்பன ஸ்கலிதத்திலேயோ அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. இதற்காக இது ஆரம்ப கட்டத்திலிருந்தே சரி செஞ்சுட்டு வந்திருந்தா பிரச்சனை இல்லை. ஆனால் முற்றிய பிறகு 25 வயசாகி சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணும்போது இந்த அளவுக்கு கூட ஸ்ட்ரகிள் இல்லாமல் வெளியில் வர்றது கஷ்டம் ஆச்சுங்களா?
சகோதரரே, நம்ம விந்து செய்யும் பயிற்சி எல்லாம் அதுக்காகவே, எங்கேயும் நீங்க போக வேண்டியதில்லை. பயிற்சி முறைகளை படிப்படியா ஸ்டேஜ் 1 20 வரைக்கும் அக்னிகாந்த விந்து பயிற்சி எல்லாம் நீங்க செய்யலாம். இந்த வயசு 25 நீங்க செய்யும் போதுதான் உங்களுடைய உயிர் அணுக்களை டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுவதற்கான வழிவகைகள் தான் நம்ம பயிற்சிகளை. நீங்க இப்போ ஒரு சில மாதமா இதுக்கு கடுமையா போராடுறீங்க, ஒரு வருடமாவே போராடுறீங்க. ஆனா அந்த சித்தர்கள் அதற்காக வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. நீங்க ஏன் தேவையில்லாம கவலைப்படுறீங்க? தைரியமா இருங்க, உங்களால முடியும் ஆச்சுங்களா. அப்போ இது நீங்க நெகட்டிவா நினைக்க வேண்டாம். உங்ககிட்ட ஆற்றல் அந்த அளவுக்கு இருக்குன்னு நினைங்க. அப்புறம் இதுவரை அசைவ உணவே நீங்க சாப்பிட்டு இருந்திருக்கீங்க, இப்பதான் சைவத்துக்கு மாறி இருக்கீங்க. பரவாயில்ல, கொஞ்ச நாள் சைவத்துல இருங்க, கொஞ்ச நாள் ஒரு வேளை உணவு இருவேளை உணவு எடுத்துக்கங்க, கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வரும். புரிஞ்சுதுங்களா? நம்ம மனசுக்கு நான் சொல்லுவ பலமுறை, மனசுக்கு வேகம் 100 மடங்கு வேகத்துல ஓடும், ஆனா உடல் அவ்வளவு வேகமெல்லாம் போகாது. நீர்னா 10 மடங்கு வேகத்துல ஓடலாம், அப்போ கெஸ் வாங்கிடும். உடலுக்கு புரிய வைக்கிறதுக்கு காலம் எடுக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, உணவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலம், தியானம் தவம் போன்ற விஷயங்கள்ல ஆழ்ந்து கவனத்தை திசை திருப்புவதன் மூலம் தான் நம்மளை அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரவே முடியும். புரிஞ்சுதுங்களா? உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலை கண்டு நீங்க பயப்படாதீங்க. உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலை கண்டு நீங்க கண்ணீர் வடிக்க வேண்டியதில்லை. இது உங்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம். அதை நீங்க எப்படி டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்றீங்க, அது எப்படி நீங்க தன்மாற்றம் அடைய செய்யறீங்க அப்படிங்கறத பொறுத்து உங்க வாழ்க்கையின் அபரிமிதமான வெற்றி இருக்குதுங்க. இது குடும்ப உறுப்பினர்களிடமெல்லாம் சொல்லணுங்கிறது இல்லை, ஏன்னா அவர்களுக்கு அது புரிவிக்க முடியாது. அப்படிங்கறதுனாலதான் அந்த காலத்துல 12 தூக்கிட்டு போய் குருகுலத்துல பிரம்மச்சரிய கல்வி முறையில விட்டுருவாங்க. ஆசிரியரின் பொறுப்பு இதெல்லாம் உணர்த்துறது மாணவர்களுக்கு. ஆனா தற்காலகட்டத்துல இந்த பிரம்மச்சரியத்தின் அடிச்சுவடி கூட தெரியாத பலரும் பாத்தீங்க அப்படின்னா கல்வி முறையே வேறைய மாறிடுச்சு இல்லைங்களா. சோ உண்மையை உணர்த்துவதற்கு பெரும்பாலும் யாரும் முன் வருவதில்லை. இது வெளிப்படையா சொல்றது கூட அசிங்கம் நினைக்கிறாங்க. ஏன்னா இறைவனை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆச்சுங்களா. அண்டத்துல சிவமா இருக்கிறோம், பிண்டத்துல உயிர் அணுக்களா இருக்கிறான்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா பலருக்கும் அது எடுத்து சொல்ற அளவுக்கு பக்குவம் இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்கான சக்தி இல்லை. புரிந்து கொண்டவர்கள் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. அதற்காக தான் நம்ம பயிற்சி முறைகளும் வச்சிருக்கிறனால மனம் தளர வேண்டாம். நம்ம கூடவே தான் வந்துட்டு இருக்கிற சகோதரி, மன உறுதியோட போகலாம் சரிங்களா. தைரியமா இருங்க. அப்புறம் இந்த நெகட்டிவான விஷயங்கள் திரும்ப திரும்ப உங்களுக்கு இதே விஷயம் தோன்றுச்சுன்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வாட்டர் ஃபாஸ்டிங் எடுத்துக்கங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் தண்ணீர் மட்டும் குடிங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உடலுக்கு உணர்த்துங்க, நான் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்ட்டு. நாளடைவில் நீங்கள் வலிமை ஆயிடுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. தொடர்ந்து பயணிக்கலாம், வாழ்க வளமுடன் சகோதரன். ஆனால் சிவராத்திரி அப்போ தூங்காமல் இருந்தால் நமக்கு எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, 10 செலிபசியில இருந்தா 30 செலிபசி கிடைக்கும்னு சொல்ற செலிபசி பவர் கிடைக்கும்னு சொல்றாங்க. இதை பத்தி உங்க கருத்து? ஆக்சுவலா தூங்காம இருந்தா 30 மடங்கு சக்தி கிடைக்கும், 40 மடங்கு சக்தி கிடைக்கும், செலிபசி சக்தி பிரம்மச்சரிய சக்தி கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் நான் அப்படி குருட்டா போக்குல சொல்ல முடியும். ஆனா அதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அது எப்படி சொல்லாங்க, நீங்க சிவராத்திரி அன்னைக்கு கண்களை மூடி ஆச்சுங்களா. மனசுதான், மனசு மயக்க தூக்க நிலைக்கு போகக்கூடாது, விழிப்பு நிலையில் கண்களை மூடி சிவ நிலையில் நிலைச்சிருக்கும் போது என்ன ஆகுனாங்க, வாங்காந்த ஆற்றல் உடல் அபரிமிதமா நிறையும், ஆற்றல் அதிகரிக்கும். புரிஞ்சுதுங்களா? அந்த ஆற்றல் எங்க போய் நிறையும், நம்ம ஏற்கனவே வீணாக்காது வச்சிருக்கிற பிரம்மச்சரிய உயிரணுக்கள்ல, விந்து சக்திக்கு முன்னத்த ஸ்டேஜில் இருக்கிற உயிர் ஆற்றல்ல போய் அந்த காஸ்மிக் எனர்ஜி நிறைய ஆரம்பிக்கும். கரெக்டுங்களா? நீங்க ஒரே ஒரு மனிதன் இந்த மாதிரி பண்ணல, ஆயிரக்கணக்கான சிவ யோகிகள் அந்த சிவராத்திரி அன்னைக்கு அந்த ஆழ்நிலை தவத்துல தூங்கா விழிப்பு நிலை, விழிப்பு நிலையில் இருப்பாங்க, ஆனா தவத்தில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அபரிமிதமான வான்காந்த ஆற்றல் அவர்களுக்குள்ளும் நிறைவு இல்லைங்களா. அப்ப அவர்களுக்குள் நிறையும் அதே ஆற்றல் நம்மளும் தவத்தில் இருக்கிறனால நமக்குள்ளேயும் நிறைய ஆரம்பிக்கும். நார்மலா எல்லா நாளும் கண்ணு மூடி தூங்குற நாள், ஆனா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு விழிப்பு நிலை நாள். அதனால மற்ற நாட்களை விட அபரிமிதமான ஆற்றல் கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒண்ணு நோட் பண்ணுங்க, அப்போ அந்த ராத்திரி முழுக்க யார் யார் எங்கெங்கெல்லாம் இந்த தவத்தில் இருக்காங்கிறத பொறுத்து அந்த ஆற்றலின் அளவு அமையும். இவ்வளவுதானா அவ்வளவுதானா அப்படின்னு கணக்கு போட முடியாது. வாழ்ந்து வளமுடன் சகோதரன். ஹலோ சார், மை ஃப்ரெண்ட் டோல்டு பிராக்டிசிங் பிரம்மச்சரியம் ஃபார் 12 கிவ் சூப்பர் பவர், இஸ் இட் ட்ரூ, பிளீஸ் கிளாரிஃபை. சகோதரே, உண்மையிலேயே நம்ம ஒரு நம்மளுடைய இயல்புல முழு சக்தியோடு இருக்கணும் அப்படின்னா பிரம்மச்சரியத்துல 12 இருக்கிறது சாதாரண விஷயம்.
அந்த காலத்துல எல்லாருமே பிரம்மச்சரியத்துலதான் இருந்தாங்க. ஒரு 12 வருஷம் கல்வி முறையே அப்படிதான், அதுக்குதான் கல்வி முறையாகவே இருந்தது சமயத்துலங்க. ஒழுக்கமா 25 வயசு வரைக்கும் பிரம்மச்சரியத்தில் நடச்சிருந்தாங்க. அப்போ ஒரு ஒருத்தரும் தங்கள் வாழ்வில் எதை சாதிக்க வேண்டுமோ அதை எடுத்து முழு கவனத்தோடு ஈடுபட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லனா, பீஷ்மர், அர்ஜுனன், கர்ணன் எல்லாருமே குருகுல கல்விக்கு தான் போனாங்க. ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குரு கிட்ட போனாங்க. கர்ணன் வந்து பரசுராமர் கிட்ட போனப்பல, இவங்கெல்லாம் துரோணர் கிட்ட வந்து துரியோதனை அர்ஜுன எல்லாரும் வந்தாங்க. ஆனா இதுல எல்லா பியூர் பிரம்மச்சரியம் 12 வருஷம். அப்போ எல்லா கலைகளும் எல்லாரும் கத்துக்கிட்டாங்க. ஆனா அர்ஜுன வில்லுக்கு அதிக முக்கியத்துவம், பீமன் பாத்தீங்கன்னா அதுல தண்டாயுதம் இருக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு அதிக முக்கியத்துவம். ஒரு ஒருத்தரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, தர்மர் வந்து பாத்தீங்கன்னா வேல் எடுத்து சுத்துறதுல முக்கியத்துவம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுக்கு எது வந்து அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கோ அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து உலகத்திலேயே அதி சிறந்த வீரர்களா மாறினாங்க. அது எது அவர்களை அப்படி மாத்துச்சு, அவர்களின் எக்ஸஸா உற்பத்தி ஆயிட்டு இருந்த அந்த பிரம்மச்சரிய ஆற்றல் ஒரு குறிப்பிட்ட கலைக்கு முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டு தங்கள் ஆற்றல் அபரிமிதமா மாறி அவங்க வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே மிகச்சிறந்த வில்லாளி, வில் வீரன் விஜயன் அப்படின்றலாம் வந்ததுங்க. ஆனா அதே சமயத்துல அர்ஜுனனுக்கு வந்து கத்தி சண்டை தெரியுமா தெரியாதானா, தெரியும். ஆனா அவரோட முழு எக்ஸ்பர்டீஸ வந்து வில் வித்திக்கு வந்து ஒதுக்குனாரு. அந்த மாதிரிதான் 12 வருஷம் நம்ம பிரம்மச்சரியத்தில் இருந்தாலே எல்லா சக்தியும் கிடைச்சிருப்பான்னா இல்லை. 12 வருஷம் பிரம்மச்சரியத்துல நீங்க எதுக்கு உங்களுடைய ஆற்றல் டிரான்ஸ்மிட்டேஷன் பண்றீங்க, அதுதான் முக்கியம். அதுக்குத்தான் உங்களுக்கு நீங்க சூப்பர்மேனா மாறக்கான சக்தி கிடைக்குமே ஒழிய, நான் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறேன் அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உடல் தாங்கும் சக்தி. அதுக்கப்புறம் நீங்க அந்த சக்தியை நீங்க வேற விதத்துல வீணாக்கிட்டே கிடப்பீங்க. எப்படின்னா கண்டதை யோசிக்கிறது, எதேதோ சக்தி எது எதுலயோ கவனம் செலுத்திட்டு இருப்போம் ஆச்சுங்களா, பிரயோஜனம் இல்லாம செலுத்திட்டு இருந்தா அதுல ஒரு பலனும் இல்லை. அதை வந்து ஆற்றலை ஒழுங்கமைச்சு ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு வந்து பாஸ் பண்ணும்போது அதுல நம்ம எக்ஸ்பர்டிஸா மாறும்போது சாதாரண மனிதர்களுக்கு அவங்களை பார்க்கும்போது சூப்பர்மேன் மாதிரி தெரியும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். எல்லாமே பயிற்சி தான், சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் கத்தி வச்சு அதுக்கு பயிற்சி, அதையவே 12 வருஷம் பயிற்சி எடுத்துட்டு பிரம்மச்சரிய சக்தியை முழுமையா வச்சிருக்கும் போது ஆற்றலோடு இணைந்த மிகப்பெரிய ஒரு ஞானமும் கிடைக்க ஆரம்பிச்சிருங்க. வாழ்க வளமுடன். ஓரளவு புரியுற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். அண்ணா ஒரு டவுட்டு, திருமூலர் ஒரு உருண்டை மாதிரி ஒரு மெர்க்குரி பாலை செய்து அதுல நிறைய முக்கியமான பொருளை போட்டு அதை வச்சு எந்த யூனிவர்ஸை சுத்தி வராரு, அது போல நாம் அனைவரும் செலிபஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா பூமியை விட்டு போக முடியுமா? அண்ட் ஒரு பிக் டவுட், ஹவ் அண்ணா யூனிவர்ஸ் ஃப்ரம் ஃபார்ம் ஆச்சு அண்ட் ஒய் இட் இஸ் ஃபார்ம் ப்ளீஸ் டெல் இட் இஸ் டு யுவர் நெக்ஸ்ட் வீடியோ. வாழ்க வளமுடன். அதாவது இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது, அப்புறம் வந்து சகோதரர் கேட்குறீங்க திருமூலர் மெர்குரி பந்து செஞ்சுட்டு சுத்திட்டு வந்தாரு அப்படிலாம் இல்லைங்க. ஆக்சுவலாக வந்து நம்முடைய இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது வந்து குருதேவர் வேதாத்ரி மகரிஷி சொன்னதே எடுத்துக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா தன்னை தான் உணர ஆச்சுங்களா, எல்லாம் உள்ள சிவ ஆற்றல் வந்து ஒண்ணுமே இல்லாத சுத்த தூய வெளி, எதுவுமே இல்லை, எந்த பிரபஞ்சம் எதுவுமே இல்லை. ஆனா இப்படியே இருக்கும்போது ஒரு தவநிலையில எதுவுமே இல்லாத வெட்ட வெளி சுத்த வெளியா இருக்கும்போது தன்னையே தான் உணர்ந்து கொள்ள அணுக்களாக அணுக்கள் கூடி சின்ன சின்ன கோள்களாக அண்டங்களாக அண்ட வெளியாக பால்வெளி அண்டங்களாக, அதாவது தன் இருக்க சூழ்ந்த அழுத்தத்தினால் வந்து கோள்களும், இதெல்லாம் பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி உருவாச்சு. எப்படி உருவாச்சு? இறைவன் தானே உருவானான் ஆச்சுங்களா, அது போன்ற உருவாக்கல தானே அதுவாக மாறியது அப்படிங்கிற மாதிரி அனைத்து கோள்களும் இயல்புல உருவாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு எடுத்துக்கலாங்க. இந்த டாபிக்கே நமக்கு இப்ப தேவையில்லை, நீங்க கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன். திருமூலர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி தன்னுடைய ஒரு உருண்டையை வச்சு கொண்டுட்டு போனார் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம ஆன்மீகத்தை வடிவமைக்கும் போது நம்முடைய பாரத தேசத்துல, நான் ஏன் வந்து தமிழ் அப்படின்ட்டு தமிழ் தேசத்துலன்னு சொல்ல அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துல சிந்து சமவெளி நாகரிகத்திலையும் தமிழ் புழங்கி இருக்கு. அதே மாதிரி கீழே உலகத்துல பல்வேறு இடங்கள்ல நம்ம தமிழ் மொழி ஆதி மொழியா இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள சொல்ல முடியாது இல்லைங்களா, இப்ப இருக்கிற ஜியோ பாலிட்டிக்ஸ் வச்சுட்டு. ஆகவே பாரத தேசம் சொல்லிடுறது. பாரத தேசத்துல கலாச்சாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் ஆன்மீகத்தை வடிவமைக்கும் போது அண்டத்துல இருக்கிறதா பிண்டத்துல இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு சிவத்துக்கு அபிஷேகம் செய்யும் ஒரு ஒரு விஷயமும்
சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா குளிர்விக்கிறதாகவே இருக்கும். நம்ம பிரம்மச்சரியத்தில் ஒவ்வொரு இருக்கும் ஒவ்வொருத்தரும் நம்ம சாப்பிட்ற உணவு இருக்கு இல்லைங்களா, அது வந்து சிவத்துக்கு செய்யும் அபிஷேகத்தை போல, நம் உடலுக்குள்ள இருக்கிற உயிரணுக்களுக்கு செய்யும் அபிஷேகத்தை போல. அதனால தான் நான் சொல்றது, அடுப்புல வேக வைக்காத இயற்கையான உணவை அதிகாலையில், அது என்னங்க நம்ம உடலுக்குள் இருக்கும் சிவத்துக்கு நம்ம அபிஷேகம் செய்யற மாதிரி ஆச்சுங்களா. அப்போ உடல் குளிர்விக்கப்படும், குளிர்விக்கப்படும் போது ஆற்றல் விரயம் செய்ய, நம்ம சிவத்தை காப்பாத்துறது பெரிய விஷயம் இல்லை, சிவம் நம்மோடு நிலைக்கணுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா. அதுக்கு தகுந்த போல நம்ம உடலை தூய்மையா வச்சுக்கணும் இல்லைங்களா. அதுக்காகத்தான் இப்ப இதே மாதிரி அந்த மெர்க்குரி பாலை வச்சுட்டு உலகம் பூரா சுத்தி வந்தாருங்கிறது, இது என்னன்னா காலம் முழுக்க ஒரு பிரம்மச்சரியத்துல ஸ்ட்ராங்கா நிலையா நிலைச்சிருக்கும் போது அது என்ன ஆகுங்க, நம்முடைய வித்து சக்தி வந்து, பலரும் சகோதரர்கள் சொல்லியிருப்பாங்க, ஒரு 48 நாள் விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறதுனால தன்னுடைய விந்து சக்தி நீர்த்து தன்மையிலிருந்து மாறி ரொம்ப கெட்டியா கெட்டி தன்மையா மாறிடுச்சு, அதாவது வந்து லிக்விடா இல்லை, ரொம்ப தின் திக்கா இருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 48 நாள் திருமூலர் சொன்ன அதே விந்து ஜெயம் பயிற்சி நம்ம செய்யறதுனால, அதே அவரு எத்தனை காலம் செஞ்சிருப்பாரு, அப்ப அது என்னவா மாறும், அது வந்து ஒரு பயங்கர திக்னஸ், அது கல்பமா மாறிடும் இல்லைங்களா. அது வந்து கல்ப தேகம், எப்படி வந்து ஒரு நாகப்பாம்பு, நாகப்பாம்பு வந்து எத்தனையோ வருடங்கள் வந்து விஷத்தை கக்காமல் வச்சிருந்துச்சுன்னா அது வந்து நாக மாணிக்க கல்லா மாறிடும், அது ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாகக்கல் நாக மாணிக்க கல் நீ சொல்றது எல்லாம் நம்ம குண்டலினி தான். இத்தனை வருடங்கள் நம்ம வந்து பாம்பு கொத்தி விஷத்தை கக்காமல் இருக்குன்னா நம்ம உயிரணுக்களை வீணாக்காமல் இருக்கும்போது குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது வந்து பார்த்தீங்கன்னா நாகமாணிக கல்லாக மாறுவது போல நம்முடைய உயிரணுக்கள் உயிராற்றல், நீங்கள் சொன்னீங்களா ஏதோ மெர்க்குரி பந்து அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி மாறுச்சுன்னா நம்ம நினைக்கிற இடத்துல எந்த இடத்த நினைச்சாலும் அது பல்வேறு சித்துக்கள் கிடைக்கும் புரிஞ்சுங்களா. அந்த சித்துக்களை விதவிதமாக வகை வகையாக நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சுருப்பாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசினாலுமே இது எப்படி சொல்கிறதுனா, எனக்கு எப்பவுமே நான் என்ன சொல்கிறேன்னாங்க, யாரோ ஒருத்தர் ஒன்று பண்ணிட்டாங்கன்ட்டு இல்லை, நம்ம அதெல்லாம் எப்போ செய்யறது, நம்முடைய இளைஞர்களுக்கு அதே மாதிரி தானே இந்த பூமியில் பிறந்து வந்திருக்கோம், நம்ம அதில் கவனம் செலுத்தலாம், நம்மை மேம்படுத்தி கொள்றதுக்கான வழிகளை நம்ம பயணிக்கலாம். புத்தர் சூப்பராக இருந்தார், விவேகானந்தர் சூப்பராக இருந்தார், இயேசுநாதர் பயங்கரமாக இருந்தார், நபிகள் நாயகம் என்னென்னவோ சாதிச்சாரு, அப்படி இப்படி யாரோ என்னவோ பண்ணிட்டு போட்டோம், திருமூலர் அது பண்ணார் இது பண்ணார், நம்ம எப்போ என்ன பண்ண போகிறோம் ஆச்சுங்களா. நம் உடலிலும் அதே உயிரணுக்கள் ஆற்றல் தானே இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இறைவனுக்கு நம்ம மேலே ஓரவஞ்சனை இல்லை இல்லை. அப்போ அந்த ஆற்றலை நமக்குள்ளாக பெருக்கிக் கொள்வதற்கான வழி வகைகளை சித்தர்கள் எழுதி வச்சிருக்காங்கல்ல, அதை தான் நம்ம பயிற்சியாக பண்ணிட்டு இருக்கோம். ஆகவே நம்ம வெளியில அது இதுன்னு பார்க்க வேண்டாங்க, நமக்குள்ளாக நம்மளை இம்ப்ரூவ் பண்றதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம். வெளியில இருக்கிறது அறிவுக்கு விருந்தாகும், அறிவுக்கு விருந்து வச்சுட்டு பிறந்ததுலேருந்து விருந்து வச்சுட்டு இருக்கிறோம், என்ன சாதிச்சிட்டோம், நமக்குள்ளாக நுழைவோம், நம்மை மேம்படுத்திக் கொள்வோம்ங்க. வாழ்க வளமுடன். ஹாய் ப்ரோ, எனக்கு இது மட்டும் புரியவே மாட்டேங்குது, நம்மளோட இயல்புல இருக்கிற எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் ஒரு ஒரு வேலையும் செய்கிறோம், அந்த எனர்ஜி டிரான்ஸ்மியூட்டேஷன் சொல்லாமல்ல, எதுக்கு செக்ஷுவல் டிரான்ஸ்மியூட்டேஷன் சொல்லணும், இதில் எங்கே இருந்த செக்ஸ் வந்துச்சு, ப்ளீஸ் டுடே வீடியோவில் இதை பற்றி விளக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆமாங்க, எனர்ஜி டிரான்ஸ்மியூட்டேஷன் தான், நம்ம வந்து ஆற்றல் வந்து எண்டா எங்கோ என்னவோ மாறுது ஆச்சுங்களா. ஒரு மாமரம் இருக்கு, அது வந்து தண்ணி உறிஞ்சுது, அதே சமயத்தில் வானத்தில் இருக்கிற சூரியன்லேருந்து ஆற்றல் எடுத்துக்குது, அது எண்டு ரிசல்ட்டை என்னவோ பண்ணுது, தன்னுடைய பழங்களாக கொடுக்குது இல்லைங்களா, அது வந்து ரிசல்ட், வேஸ்டேஜ் இல்லை, ரிசல்ட்டாக கொடுக்குது. அதே மாதிரி தான் நம்முடைய உடலில் உயிரணுக்கள் இருக்கு இல்லைங்களா, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எண்டு ரிசல்ட்டாக நம்முடைய விதைகளாக, மனித விதைகளாக வருது இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது அதுதான் உயிரணுக்கள், விந்து சக்தியாக வருது, உயிரணுக்களாக வருது, அதைய நாம வந்து அப்படியே கீழ் நோக்கி போக விடாமல் டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்கிறோம் ஆச்சுங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் டிரான்ஸ்மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லணுங்கிறது இல்லை, இயல்பாக இருக்கிற ஆற்றல் டிரான்ஸ்மியூட்டேஷன் தான். நம்ம பெரும்பாலும் வந்து செக்ஷுவல் அப்படிங்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறது இல்லை, இருந்தாலும் பிரம்மச்சரிய ஆற்றல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இது சாதாரண எனர்ஜி தான், ஆற்றல் தான், ஆற்றல் டிரான்ஸ்மியூட்டேஷன் தான். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து க்யூர் ஃபார் ப்ளூ பால் சிண்ட்ரோம் இஸ் சுய இன்பம் இப்படின்னு சில டாக்டர்ஸ் யூடியூப்ல வீடியோவில் சொல்றாங்க, டுடே வீடியோவில் இதை பற்றி கொஞ்சம் கிளியர் சொல்லுங்க அப்படின்னு. வாழ்க வளமுடன். அதாவது ப்ளூ பால் பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கோங்க, அது கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க, அது விளக்கமாகவே சொல்லியிருப்போம். ப்ளூ பால்னு என்ன தெரியுங்களா, நான் வந்து இப்போ பிரம்மச்சரியத்தில் இருக்கிறேன், நான் வந்து செலிபஸி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை முறையில் ஒழுக்கம் உயிருக்கு மேலே மதிச்சு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு இடையூறாக இருக்கிற விஷயங்கள் என்ன, ஆபாசப்படம், அப்புறம் கண்ட கண்ட வீடியோஸ் பார்க்குறது, அப்புறம் தேவையற்ற விஷயங்களில் ஆற்றலை வீணாக்கிட்டே இருக்கிறது,
அப்ப இந்த மாதிரி அர்ஜஸ் அர்ஜஸ் உருவாக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகும், உடல் உயிரணுக்கள் என்ன ஆகும், உடல் என்ன நினைக்கும், உடலுக்கு என்ன தோணும், உடலுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் மனசு. மனசில் நாம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து உடல் செயல்படுத்தும். அந்த டம்ளர் எடுனா கை போய் அதை எடுக்கும் இல்லைங்களா. அதே போல காம உணர்வுகள் அந்த மாதிரி விஷயங்களில் கவனம் போயிட்டே இருந்தா என்ன பண்ணும், உடல் அட்ஜஸ்ட் வரும். அப்புறம் லாக்டோஸ் திரவம் இனப்பெருக்கத்திற்கு முன்பாக இந்த தோலுக்கெல்லாம் சேதாரமாயிருக்கூடாதுன்னு ஒரு வகையான திரவம் சுரக்க ஆரம்பிக்கும். அதையும் மீறி நம்ம ஆபாச விஷயங்களை கவனிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகும், அப்புறம் வந்து சுய இன்ப வேலைகளில் ஈடுபட்டு பாதி வரைக்கும் பண்ணிக்கிட்டு அப்புறம் நிறுத்திட்டு உச்சகட்டம் வரை கொண்டு வந்து நிறுத்தினா என்ன ஆகுங்க, விந்து சக்தியாக மாறும். அப்போ அது என்ன ஆகும்னு அப்போ வீணாக்க கூடாதுன்னு பிரகாஷ் சொல்லியிருக்கிறாரு, அதனால நம்ம வீணாக்க கூடாது நீங்கள் நிறுத்திக்கிறீங்கன்னு வைங்களேன். அப்போ உடலில் உருவான லாக்டோஸ் திரவம் ஆகி அதுக்கப்புறம் உச்சகட்டம் வரைக்கும் நீங்கள் போயிட்டு அப்புறம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கிற ப்ராசஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான டைம் லைன் மாறும் இல்லைங்களா. அந்த மாதிரி வரும்போது இனப்பெருக்க பாகங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் தானே, உடல் முழுக்க இருக்க உயிராற்றல், ரத்தம் எப்படி எல்லா இடத்துலயும் இருக்கோ அது மாதிரி உயிரணுக்கள் உடல் முழுக்க இருக்கு. நம்ம இனப்பெருக்க செயல்பாடுகள்ல கவனத்தை வச்சுட்டே இருந்தா அது பூரா இடுப்பு பகுதிக்கு வந்துடும், ஆற்றல் குறைவு நடக்கும். அப்போ அது ரெடி ஆயிரும். அப்ப நம்ம வீணாக்காம இருக்கிற சூழல் வரும்போது கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பொருந்தா நிலை இனப்பெருக்க உறுப்புகள் சின்ன வலி அந்த மாதிரி எல்லாம் வரும். அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ பால் அது இதுன்னு சொல்லிட்டு வணிக மருத்துவத்துல காசு பாக்கறதுக்காக என்னென்னமோ சொல்லி வைப்பாங்க. நான் என்ன சொல்றேன், நம்ம ஒரு வேலை செய்யும்போது நம்ம ஒரு விஷயத்துக்கு 100% உண்மையா இருந்தா நமக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது. அதாவது நான் ஏன் சென்னைக்கு போறேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சென்னைக்கு போற பாதையை விட்டுட்டு குறுக்காலேயே போயிட்டு போயிட்டு வந்துட்டு நான் எப்ப போவேன்னு கவலைப்படணும். நம்ம பிரம்மச்சரியத்துல ஒரு ஒழுக்கமா நம்மை நம்பி ஒரு பொண்ணு வருவாங்கல்ல, திருமண வாழ்க்கை திருமணம் பண்ணிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களை நம்பி ஒரு வாழ்க்கை துணை வருவாங்களா மாட்டாங்களா, வரும்போது அவங்களுக்காக செலவு பண்ணலாம். அது வரை ஒழுக்கமா இருக்கணும் இல்ல, நமக்கு வர்றவங்க மட்டும் கட் போட நல்லா அப்படியே பயங்கரமா இருக்கணும், ஆனா நம்ம எப்படி வேணாலும் இருக்கலன்னு வாழக்கூடாதுல்ல ஆச்சுங்களா. அந்த நம்ம வந்து நம்முடைய ஒழுக்க வாழ்க்கையிலேருந்து திரியும் போது பல்வேறு குறைபாடுகள் வரும், ப்ளூபால் எஃபெக்ட் மட்டும் கிடையாது எல்லா பால்வினை நோய்களும் வந்து சேரும். அந்த மாதிரி வரும்போது ஒழுக்க வாழ்க்கையிலேருந்து மாறும்போது பல குறைபாடுகள் வரும், அதுக்கெல்லாம் நம்ம சொல்யூஷன் சொல்லிட்டு இருக்க முடியுங்களா சொல்லுங்க பார்க்கலாம். நான் கரெக்டா இருங்கன்னு சொல்றோம், கரெக்டா இருந்தா எந்த குழப்பமும் இல்லை. தவறான வழியில போறவங்களுக்கு பல்வேறு மருத்துவர்கள் பல்வேறு விதங்கள்ல அவங்களும் பொழைக்கணும்ல, பல்வேறு சஜஷன் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக நீங்க சுய இன்பம் செஞ்சுக்கலாம், ப்ளூ பால் எஃபர்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்க பண்ணீங்கன்னா ஆற்றல் குறையும், அப்புறம் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கும் ஆச்சுங்களா. நம்ம என்ன பண்றோம், எல்லாம் உள்ள இரையாற்றல் நமக்கிட்ட இருக்கிறத நாமளே கொஞ்சம் கூட யோசிக்காம வீணாக்குறோம். அதனால யாருக்கு பாதிப்பு, நமக்கு தானே பாதிப்பு. சொல்றவங்களுக்கு என்ன சொல்லிப்பு, அதனால என்ன வீணாக்கிறேன்னு சொல்லுவாங்க, அதனால யாருக்கு பாதிப்பு, நமக்கு தானே, நமக்கு தானே ஆற்றல் குறையுது, நம்ம வாழ்க்கையில் தானே எதையும் சாதிக்க முடியாம போகுது, அதனால யாருக்கு என்ன நஷ்டம். உங்க வாழ்க்கையில நீங்க சாதிக்கணும்ட்டு நீங்களே கவலைப்படாத போது மற்றவர்கள் ஏன் கவலைப்படுவாங்க சொல்லுங்க பாக்கலாம். நான் என்ன மாதிரி எல்லாரும் கான்டென்ட் இந்த மாதிரி வீடியோ போட்டு சொல்லிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, அப்படியெல்லாம் இல்லை. நம்ம வாழ்க்கையை நம்ம சரி பண்ணிக்கணும்ட்டு நம்ம சொல்றோம், அதுக்கு மாற போகும்போது சில சைட் எஃபெக்ட்ஸ் வரும், அதுக்கு கலங்க வேண்டியது இல்லை, அது ஓரிரு நாள் விட்டா தானா சரியாகிற விஷயம். கொஞ்சம் தியானம் செய்யும்போது கொஞ்சம் விந்துஜயம் பயிற்சி எல்லாம் செஞ்சீங்கன்னா அந்த ப்ளூ பால் எஃபெக்ட் எல்லாம் வராது. ஆகவே வாழ்க வளமுடன் சகோதரர், எல்லாத்துக்குமே நம்ம சொல்யூஷன் சொல்லி வச்சுட்டு தான் நம்ம வீடியோஸ்ல சொல்லிட்டு இருக்கோம். போதனையெல்லாம் இங்க பண்ணலீங்க ஆச்சுங்களா, சாதனையாளரா மாறணும். ஒரு ஒரு தமிழ் சகோதரர்களும் நான் பேசுறது புரிஞ்சுக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ பாக்குறவங்களும் சாதனையாளர்களா மாறணும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது ரகுபதி சகோதரர் கேட்டிருக்கீங்க, ஏதாவது ஒரு காணொளியில் பெண்ணின் பிறப்புறுப்பு மார்பகம் தொப்புள் இவற்றை நாம் பார்க்கும்போது ஏதேச்சையாக பார்க்க நேர்ந்தால் கூட நமக்கு கீழ்கண்ட எண்ணங்கள் மட்டுமே வர வேண்டும். இந்த எண்ணம் வரும்போது ஒருபோதும் நமக்கு வேறு விதமான சிந்தனைகளே வராது. பெண்ணின் பிறப்புறுப்பை பார்க்கும்போது இது நாம் பிறந்த இடம் அல்லவா, மார்பகத்தை பார்க்கும்போது அது நாம் தாய்ப்பால் பருகிய இடம், தொப்புள் நாம் கருவில் இருக்கும்போது தாயிடம் நமக்கு உணவு வந்த வழி. இந்த மாதிரி நினைச்சோம்னா நமக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வராது அப்படின்னு சகோதரர்கள் வந்து மனசுல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதுல இன்னொரு ரகசியம் சொல்றேன் கேளுங்க, எங்க நமக்கு பிறப்பு கிடைச்சதோ அங்கதான் நமக்கு இறப்பு ஆச்சுங்களா. எந்த இடமெல்லாம் பாருங்க சகோதரர், நம்ம பெண்ணின் பிறப்புறுப்பு நம்ம பிறந்த இடம், அதே மாதிரி மார்பகம் நமக்கு உணவு கிடைச்ச இடம், தொப்புள் நமக்கு உணவு குழந்தைய வயிற்றுக்குள்ள இருக்கையில் தொப்புள் பெண்ணின் தொப்புள் இதுல இருந்துதான் உணவு வந்து நமக்கு தொப்புள் கொடி மூலமா தான் நமக்கு நம்ம தொப்புள் கொடி மூலமா கிடைச்சிச்சு கரெக்டுங்களா. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் எங்கிருந்து உயிரெல்லாம் கிடைச்சதோ
அந்த இடத்துக்குள்ளதான் உயிரை வீணாக்கணும்ட்டு இனப்பெருக்க பாகங்கள், பெண்ணின் இனப்பெருக்க பாகங்கள் அது இது எல்லாம் பார்த்து உயிராற்றலையும் வீணாக்கிறோம். எங்க இருந்து பிறந்தமோ அங்கேயே போய் உயிராற்றலும் வீணாக்கிறோம் ஆச்சுங்களா. இது நான் அறிவு அறிவு இருக்குது அப்படின்னா, ஆறறிவு இருக்குது அப்படிங்கும்போது நம்ம இதெல்லாம் சிந்திக்கணும். சிந்திச்சு வெளியில வந்துட்டோம் அப்படின்னா தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா எப்படி வெளிச்சம் அடிக்குது, ஈசல் பூசிகள் போய் தன் வாழ்க்கையை சீரழிச்சுக்கிற மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருக்குங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, பெருமாள் கருப்பண்ணன் சகோதரன், ப்ரோ தவம் தியானம் அண்ட் காயக்கல்பம் எல்லாம் ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு தூக்கம் குறைவா இருந்தாலும் சோர்வு இருப்பதில்லை, நல்ல எனர்ஜியா இருக்கு, பட் கோபம் டென்ஷன் வருது, என் குழந்தை குறும்பு அடம் நிறைய பண்றேன், அதை எப்படி ஃபேஸ் பண்றது சொல்லுங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. குழந்தைகள் வந்து தெய்வத்தின் அவதாரம் ஆச்சுங்களா. நாம வந்து பாத்தீங்கன்னா, அவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்கனாலும் இது பண்ணாலும் நீங்க தனிமையை விரும்புனீங்கன்னா கொஞ்சம் விலகி போயிங்க. அவங்க கூட இருக்கும்போது உங்ககிட்ட ஆற்றல் இருக்கிறதுனாலதான் உங்ககிட்ட வந்து ரொம்ப ஏன்னா தாயின் சூடும் தந்தையின் அரவணைப்பும் வந்து அந்த குழந்தைக்கு எனர்ஜி கொடுக்கும், புரிஞ்சுதுங்களா. அப்போ உங்க கூட இருக்கும்போது அந்த குழந்தைக்கு ஒரு வகையான ஆற்றல் கிடைக்குது, அதனாலதான் உங்ககிட்ட நெருங்கி நெருங்கி வருது, உங்கள் வாரிசு இல்லையா. ஆகவே நீங்க மனப்பூர்வமா சந்தோஷமா இந்த வயசுலதான் குழந்தையை கூட சந்தோஷமா வாழ முடியும். எத்தனை பேருக்கு அந்த பிராப்தம் இருக்கு தெரியுங்களா, இருக்காது எல்லாருக்கும். உங்களுக்கு உங்கள் குழந்தையோடு வாழும் பாக்கியம் கிடைச்சிருக்கு, அப்போ அதை என்ஜாய் பண்ணுங்க ஆச்சுங்களா. எது எதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவா தோணுதோ அதெல்லாம் நெகட்டிவே இல்லை, அது ஒரு வரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அப்புறமேல் வந்து கோபம் டென்ஷன் எல்லாம் வர்ற காரணம் உங்ககிட்ட உற்பத்தி ஆயிட்டு இருக்கிற ஆற்றலை வந்து ஒரு சரியான பாதையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணாமல் எக்ஸஸா இருக்கிற எனர்ஜி இந்த மாதிரி மாறுது. தவத்தை அதிகப்படுத்துங்கள் ஆச்சுங்களா, தவத்தை அதிகப்படுத்துங்கள். முடிஞ்சா விந்துஜயம் பயிற்சியும் ஆழ்ந்து செய்ய ஆரம்பிச்சுங்க. அப்போ தவத்தை அதிகப்படுத்தும் போது என்ன ஆகும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வான்காந்த ஆற்றலும் நிறைய ஆரம்பிச்சுக்கும் ஆச்சுங்களா. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, உங்களை சுற்றியுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையான ஒரு காப்பு கவசம் போல வந்துடும், வில் பவர் அதிகமாயிரும் ஆச்சுங்களா. அப்போ உங்களால உலகத்தை எளிமையா ஃபேஸ் பண்ண முடியும். நான் வாயில சொல்லிட்டு இருக்கிறேன், டக்குன்னு வந்து உடனே இது நடந்துருமான்னா இல்லை, நீங்க செயல்பட்டா தான் நடக்கும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். மணிகண்டன் மணி அண்ணா, ஸ்டேஜ் 3 நைட் ஃபால் 3 டைம் போயிடுச்சு, கொஞ்சம் தூரம் நடந்தாலே படபடப்பு, மூச்சு வாங்குறண்ணா, இது சரியாக எவ்வளோ நாள் ஆகும், நோ கேம் ஃபாலோ பண்ணா நார்மல் ஆகும், ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்க. எப்போ நார்மல் ஆகும் சகோதரரே, ஆற்றல் குறைபாடுங்க இல்லைன்னா ஃபிளாட் லைன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆகவே நீங்க வந்து கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் தியானத்தை அதிகம் பண்ணிக்கிட்டு அமைதியா அது அமைதியே இருங்க, அது கொஞ்சம் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கங்க, கொஞ்ச நாள் போகட்டும். தானாக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில படவடப்பு அப்படியெல்லாம் வருதுன்னு வைங்களேன், நம்ம ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையை வந்து கொண்டுட்டு வந்து அது அதில் அட்டாச் பண்ணிட்டு இந்த சூழ்நிலையினாலதான் எனக்கு இந்த பயம் வருது, இந்த சூழ்நிலையினாலதான் எனக்கு இந்த படவடப்பு வருது அப்படின்னு நம்மளா ஒரு மாயை இல்யூஷனை கிரியேட் பண்ணிட்டு நம்மளா உலக விஷயங்களை கண்டு பயந்துட்டு இருக்கோம், அப்படியெல்லாம் இல்லை, புரிஞ்சுதுங்களா. நம் உடலானது வான்காந்த ஆற்றலை ஈர்ப்பதற்கு தயாராயிட்டு இருக்கு ஆச்சுங்களா. நமக்கு வந்து பிரம்மச்சரிய ஆற்றல் ஸ்பேஸ் அதிகமாயிட்டு இருக்கு, புரிஞ்சுதுங்களா. பேட்டரி ஆசிட் அதிகமாயிருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள கரண்ட் அது பவர் கம்மியா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா, உங்க உடல் கேக்குது நீங்க கொஞ்சம் தவம் செய்யுங்கள் அதிகமா, வான்காந்த ஆற்றலை காஸ்மிக் எனர்ஜியை ஈர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க வாக்கிங் போறதுக்கு போயிட்டு வந்துட்டு நல்லா ஆழ்ந்து தியானம் செய்யறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துக்கங்க. நம்ம பிராணதவம் சொல்லியிருப்போம், அருணகிரி தவம் சொல்லியிருப்போம், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிங்க. விந்துஜயம் பயிற்சியும் செய்ய ஆரம்பிச்சுங்க. அது எப்படின்னா மந்திரத்துல மாங்காய் பழுக்காது, அதுக்கு ஒரு காலம் ஆகும் இல்லைங்களா. அதுவரை கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா நாளடைவு நாளடைவுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆற்றல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிரும். வாழ்க வளமுடன். அடுத்தது கண்ணன் சகோதரர், 225 நாள் அண்ணா வணக்கம். அண்ணா, ஒருவர் மேடை ஏறி பலருக்கு முன் பேசும்போது கைகால் உதறுவதும் பேச தடுமாறுவதும் ஏன், அவருக்கு முன்னாடி இருப்பவர்களோடு காந்த சக்தி இவருக்கு குறைவு என்பதாலா, அதே போல் மேடையில் நன்றாக பேசக்கூடியவருக்கு காந்த சக்தி அதிகம் என்று அர்த்தமா, விளக்கம் தாருங்கள் அண்ணா. வாழ்க வளமுடன். இல்லை, இதுக்கு காந்த சக்திக்கும் தொடர்பு இல்லை. இது வந்து காந்த சக்தி வந்து எப்படி சொல்லலாம்னா, நம்ம ஒரு குழந்தை வந்து வீட்டில் இருக்கு, அம்மா அப்பா கூட மட்டும்தான் பேசி பழகிட்டு இருக்கு, அந்த குழந்தைய திடீர்னு கூட்டிட்டு போய் நீங்கள் ரோட்டில் போற வச்சிங்கன்னா பயந்து அழுக ஆரம்பிச்சிடும், திடீர்னு அத்தனை வண்டி போகுது வருது நடுக்கம் எடுத்துக்கும் ஆச்சுங்களா. இதே அந்த ரோட்லேயே வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தைகள் இருக்கும், பிளாட்ஃபாரத்தில் தூங்கி அம்மா அப்பா கூட தூங்கி எழுந்திருச்சு, பொருளாதார வசதி குறைவாக இருக்கிற குழந்தைகள், அது சாதாரணமாக ஜாலியாக ரோடு கிராஸ் பண்ணி போயிட்டு வந்துட்டு இருக்கும் ஆச்சுங்களா. அப்போ இந்த குழந்தை சக்தி குறைஞ்சி போச்சு, அந்த குழந்தை சக்தி எச்சாச்சானா இல்லை, பழக்கம், புரிஞ்சுதுங்களா. அந்த குழந்தை வந்து இந்த சூழலை பழகி விட்டது, அதனால வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணிட்டு ரோடு கிராஸ் பண்ணது போகுது வருது.
அதே இந்த குழந்தைக்கு வந்து பழக்கம் இல்லை, புதிதா இருக்கு, அப்போ நடுக்கம் வருது, கொஞ்சம் பயம் படபடப்பு வருது. ஆச்சுங்களா? இதுதான், இது வந்து என்னோட வாழ்க்கையிலேயே நடந்துச்சுங்க. மேடை பேச்சு முதன் முதல்ல லைஃப்ல நான் ஒரு 6வது 7வது படிச்சிருப்பாங்க. என்சிசி கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர்ல ஒரு பெரிய காலேஜ் அங்க போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3000 ஸ்டூடெண்ட்டு இந்தியா முழுக்க இருந்து அந்த வயசுல இருக்கிறவங்க நேஷனல் கேடட் காப்ஸ்ன்ட்டு என்சிசி கேம்ப்ல எல்லாரும் வந்து ஆல்ட் ஆயிருக்கோம். எங்களோட பள்ளியிலிருந்து ஒரு 15 பேர் 20 பேர் அவ்வளோதான் போயிருப்பாங்க. ஒரு ஒரு பள்ளியிலும் ஈவினிங் 6 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும், கல்ச்சுரல் 6 மணிக்கு 10 நாள் கேம்ப்பு போயிட்டோம். 7 நாள் 8 நாள் ஒரு ஒரு ஸ்கூல்லேருந்து வந்து அந்த கல்ச்சுரல் கேம்ப் நடக்கும். அவங்க வந்து கை தட்டுவாங்க, என்கரேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஸ்கூல்லேருந்து வந்ததுனால எங்கள் ஸ்கூலில் நம்ம நான் படிச்சுட்டு இந்த ஸ்கூல்லேருந்து ஒருத்தருமே போய் எந்த கல்ச்சுரல்லையும் கலந்துக்கல. ஆனால் இப்போ வந்து வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறோம். எனக்கா பயங்கர வீரமாகி போச்சு, என்னடா இது, நம்ம ஸ்கூல் பேர் மட்டும் வரமாட்டேங்குது, யாருமே அட்டனும் பண்ணலை, நாம் ஒரு முயற்சி பண்ணிடணும் அப்படின்ட்டுங்க. இது வரைக்கும் மேடைக்கும் மேறினதில்லை, பேசினதும் இல்லை, என்ன பண்ணுறது, 5வது 6வது சின்ன வயசு இல்லைங்களா, 6வது 7வதுன்னு நினைக்கிறேங்க. அப்போது சரி, ஒரு நாள் நாளைக்கு இதுனா நாம் பேர் கொடுத்துட்டு நாம் போய் மேடை ஏறி அங்கே கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 மாணவர்கள் வந்து உட்காந்து பார்ப்பாங்க இதே. அப்போ நம்ம ஸ்கூல் பேர் வரும். அதுக்காக ஒரு நண்பரோடு சேர்ந்து பேசிக்கிட்டு கல்ச்சுரல்ங்கிறதுனால சினிமா பாட்டு எல்லோரும் அதுதான் ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லைங்களா. நாங்கள் 2 பேரும் ப்ரிப்பேர் பண்ணோம். என்ன பாட்டுனா அந்த டைமில் ஏதோ ஒரு படம் வந்தது இல்லையா, அர்ஜுனன் படம், அர்ஜுன் படம், தனியே தனித்தனியே நான் காத்து காத்து நின்றேன் அப்படின்னு அந்த பாட்டு இருக்கு இல்லைங்களா, அதை நாங்கள் 2 பேரும் ப்ரிப்பேர் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ரெண்டு நாள் கேப் எடுத்துகிட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட 8வது 9வது நாள் ஸ்டேஜ் ஏறிடலாம் அப்படின்ட்டு பேரும் கொடுத்துட்டோம், ப்ரிப்பேரும் பண்ணுறோம். பயங்கர ப்ரிப்பரேஷன், அந்த பாட்டை தலையில் சொன்னால் கூட நம்ம பாடிடுவோம், அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இன்னைக்கு போய் பாட்டு பாடி கலக்க போகிறோம் அப்படின்ட்டுங்க. நாங்கள் 2 பேர் ஸ்கூல் பேர் வந்துருச்சு, நாங்கள் போய் மேடைக்கு ஏறுறோம், ஆளுக்கு ஒரு மைக்கு. நான் போய் நின்ன உடனே அந்த கூட்டத்தை பார்த்த உடனே இது தொடையிலிருந்துங்க, கால் கால் தரலிருந்து தலை வரைக்கும் அப்படியே உள்ளுக்குள்ள நடுங்குதுங்க. தெரியல, ஏன் நல்லா தானே ப்ரிப்பேர் பண்ணோம், அவ்வளோ படபடப்பு, அவ்வளோ நடுக்கும், என்னடா அது இப்படி ஆகிப்போச்சே மேடையில் ஏறிட்டு. எங்க நம்ம கூட வந்த பையனுக்கும் அதே ஃபீல், அது வரைக்கும் அப்படி இல்லை, பிரகாஷ் சொல்கிறாப்புல கண்டிப்பாக பாடிடுவோம் அப்படின்ட்டு அவரு வந்துட்டாப்புல. பாடுற நான் தனியேங்கிறேன், அந்த பையன் தனித்தனியேங்கிறாப்புல, தனியே தனித்தனியே தனியே தனித்தனியேன்ட்டுங்க. அத்தனை பேர் நம்மளை பார்த்து காமெடி, எல்லாம் கைகூடி சிரிக்கிறேன், சூப்பராக பண்ணி நடுக்கமாயிருச்சுங்க, காலில் பாட முடியல, என்ன பண்ணுறேன்னு தெரில. அந்த தனியே தனித்தனியேங்கிற வார்த்தையவே நாங்கள் காமன் நேரம் பாடிட்டு இருந்தோம், பார்த்தவங்களுக்கு எப்படி இருக்கும் கோன்ட்டு, எங்களுக்குமே முடியல, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தா அப்படியே உளுந்துருவோமாட்டு இருக்கு, அவ்வளவு ஆற்றல் விரயமாச்சு பயத்தில். ஏன்னா அந்த சூழலை அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை, இதுக்கு முன்னாடி மேடையே ஏறினது இல்லை, பேசினதும் இல்லை. அப்போது அந்த மாதிரியான புது அனுபவங்கள்லாம் வாழ்க்கையில் கிடைச்சது. இப்போ காமெடியாக இருக்கானா, அப்போ எவ்வளோ அவமானமாக இருக்கும், சரி நீங்கள் 2 பேரும் தனியாக அந்த பக்கம் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மைக் பிடிங்க அனுப்பிவிட்டாங்க. சரின்னு நாங்கள் வந்துட்டோம், இப்படியாச்சு எங்கள் வாழ்க்கை. ஆனால் அதுக்கப்புறமேலே நாளடைவில் ஒரு சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து பல்வேறு காலேஜஸில் வந்து கெஸ்ட் லெக்சரராக போய் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடமெல்லாம் எடுத்தோம். அந்த மாதிரி மாறிச்சு, எப்படி இருந்த நிலைமை, எந்த அளவுக்கு மாதிரி வெளிநாடுகள்லாம் போய் எவ்வளோ மாற்றம் வந்ததுங்க. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் அந்த ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது வந்து ஒரு அனுபவம், வந்து அனுபவங்கள் தான் கிஃப்டட் ஆச்சுங்களா. கிட்டத்தட்ட 2000-1500 பேர் 2000 பேருக்கு முன்னாடி நம்மளை நம்ம சோதிச்சு பார்க்குறதுக்கு ஒரு கிடைச்ச களம் மாதிரி, புரிஞ்சுதுங்களா. அப்போது அனுபவங்கள் வந்து இறைவன் கொடுக்கும்போது அதை ஏற்றுக்குங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி வந்து நாளடைவில் நம்முடைய உடல் வந்து அந்த அனுபவத்தை பார்த்துருச்சு இல்லைங்களா, உடலே அதுக்கான இம்யூனிட்டி கிரியேட் பண்ணிடும். காந்த ஆற்றல் அதிகமாக இருக்கிறவங்க பேசுகிறத கேட்டால், ஒரு காமன் நேரம் அரை மணி நேரம் கேட்டால் நம்ம வாழ்க்கையே மாறும், புரிஞ்சுதுங்களா. அது இல்லாதவங்க பேசுறது கேட்டால் ஒன்றும் மாறாது ஆக்சுவலாக. இதுதான் வித்தியாசம், காந்த ஆற்றல்ங்கிறது அடுத்தவங்க கிட்ட எவ்வளோ தூரம் புரிய வைக்க முடியுது அப்படிங்கிறத பொறுத்து. ஆகவே வாழ்க்கை அனுபவத்து கூட காந்த ஆற்றலுக்கும் நீங்கள் கம்பைன் பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் காந்த ஆற்றலோடு இருந்து இந்த அனுபவங்களை சேர்த்து கொள்ளும்போது வெற்றிகரமாக மனிதராக மாற முடியும். வாழ்க வளமுடன். அடுத்தது நெட்காலி சகோதரர், அண்ணா எங்கள் சக்ரா ஆக்ன சக்கரை ஆக்டிவேட் ஆனால் நான் ஆன்ம உணர்வில் இருப்போமா அண்ணா? இப்படி இருக்கும்போது எல்லா மனிதர்களின் ஜடம், அதாவது உடலை பார்க்காமல், அதாவது அனைவரையும் ஆண் பெண் என்று பார்க்காமல் அவர்கள் இருக்கும் ஆன்மாவை பார்க்க முடியும் தானா? ப்ளீஸ் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நீங்கள் ஆக்ன சக்கரத்தில் இருக்கும்போது உங்களுடைய உயிரை நீங்கள் பார்க்குறீங்க, அவ்வளோதான், புரிஞ்சுதுங்களா. அதுக்கப்புறமே நீங்கள் வெளியில் போயிட்டு எல்லாரையும்
உயிராத்தான் பார்க்கணும் அப்படிங்கிறது அது நம்மள பாவனையை கிரியேட் பண்ணிக்கணும். புரிஞ்சுதுங்களா? நம்ம மனசுக்குள்ளோ ஆத்மா சக்கரத்துல அது துடிப்பு இருந்துட்டு தான் இருக்கு. நம்ம அதை உணர்வதற்கு நமக்கு ஆற்றல் கிடைக்கும் போது அது உணர ஆரம்பிக்கிறோம். அவ்வளவுதானுங்க. அது உணர ஆரம்பிக்கிறது மனதை ஒருநிலைப்படுத்த உதவும். மனசு ஒருநிலைப்படுத்தினா வான்காந்த ஆற்றல் நமக்குள்ள நிறையும். இது எல்லாம் நம்ம உடல்ல நடக்கிறது. அதுக்கப்புறம் நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வெளியில் நம்முடைய காந்த ஆற்றலை வீணாக்க மாட்டோம். எந்த பெண்ணு பார்த்தாலும் இது பார்த்தாலும் அது பார்த்தாலும் நம்ம அப்படியே போய் அவரோட அழகு இருக்கான்னு நம்ம உயிர் சக்தி பூரா அங்கே போய் போட மாட்டோம். ஆச்சுங்களா? அந்த அளவில் நீங்கள் உறுதியாயிருவீங்க. அப்புறம் நீங்கள் அவங்கள தெய்வமாக பார்க்குறீங்க, அம்மாவாக பார்க்குறீங்க, அக்காவாக பார்க்குறீங்க, தங்கச்சியாக பார்க்குறீங்க, அதெல்லாம் நீங்களாக உங்களுக்குள்ளாக உங்களை நீங்கள் எவ்வளோ தூரம் தூய்மைப்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நீங்களாக பாவனையை உருவாக்கி வேண்டியதான். வாழ்க வளமுடன் சகோதரன். அடுத்து பாபு சகோதரர், ஐயா நான் தங்களுக்கு புதியவன், ஆனால் சிற்றின்பங்களுக்கு நெருங்கியவனாகிவிட்டேன். என்னை வழிநடத்துங்கள், நானும் குழந்தையாக திரும்ப வேண்டும், காப்பாற்றுங்க. வாழ்க வளமுடன். தைரியமாக இருங்க சகோதரரே. இப்போ நாங்கள் அதுக்கான வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 மாதம் போயிடும். ஆச்சுங்களா? 1000 கணக்கில் போட்டாச்சு வீடியோஸ். தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்கள் கூடவே பயணிக்கிறதுக்கு நான் ஒருத்தர் இல்லைங்க. பாருங்கள் கீழே கமெண்ட்ஸில் 100 கணக்கில் சகோதரர்கள் இணைஞ்சு இப்போ தமிழ் சமுதாயம் ஓரளவு பிரம்மச்சரியத்தில் விழிப்படைந்த சமுதாயமாக மாறிட்டு இருக்கு. ஆச்சுங்களா? அதில் நீங்களும் கலந்துருக்கீங்க. ஆச்சுங்களா? வாழ்த்து வளமுடன். அடுத்து ரகுபதி சகோதரர், எனக்கு இப்போதைக்கு 8 நாள் முடிஞ்சது. இப்போதைக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லை, ஆனால் ஒரு சிலர் உன்னுடைய இறுதி காலத்திலேயாவது உன்னை பார்த்துக்கொள்ள ஒருத்தர் வேண்டும்னு சொல்கிறாங்க, விளக்கம் கொடுங்கள். வாழ்க வளமுடன். அதுக்கு ரமேஷ் ராஜா சகோதரர் போட்டிருக்காரு, அதெல்லாம் அந்த காலம், இப்பெல்லாம் யாரும் யாரையும் பார்ப்பாங்கன்னு நினைப்பது முட்டாள்தனம். எல்லாம் அறக்க பறக்க ஓடிட்டு இருக்கிற கலிகாலம். அதனால் அதையெல்லாம் நம்ப வேண்டியதில்லை. சென்னையில் ஒரு பாட்டி தன் வீட்டில் இறந்து எலும்பாக போன பின்பே 1 மாதம் கழித்து வந்து மகன் பார்த்தாராம். எனவே அதெல்லாம் நம்ப வேண்டாம். முடியும் மட்டும் நம்மை பார்த்து கொள்ளுதலே நலம். உண்மையே. வாழ்க வளமுடன். அதாவது கடைசி காலத்தில் நம்மளை வந்து யாரோ பார்த்துக்குவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அப்படி இல்லை. நீங்கள் தான் எல்லாரையும் பார்த்துக்க வேண்டிய சூழல் வரும். புரிஞ்சுதுங்களா? நம்ம ஆண்மகனாக பிறந்துட்டு இருக்கீங்களா? இதை வந்து பெண்ணுக்கு சொல்கிற வார்த்தைகள், பெண்ணுக்கு சொல்லணும். இப்போ பசங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க, கடைசி காலத்தில் உன்னை பார்த்துக்கறக்கு ஒரு ஆள் வேணும் இல்லைன்னு சொல்கிறது ஒரு பெண்ணுக்கு சொல்ல வேண்டியது. ஆச்சுங்களா? ஆணுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம பெண்மை தன்மை அதிகமாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆகவே இதை பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லைங்க. ஏன்னா பெண்களுக்கு தான் பாதுகாப்பு தேவை, பார்த்துக்கிறக்கு ஆள் வேணும். ஏன்னா அவங்க குழந்தையை பெற்று வளர்க்கணும், அவங்கள நம்ம பார்த்துக்கணும், நம்ம திருமணமான வாழ்க்கை துணையை பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் குழந்தைகளை பார்த்துக்கணும், அடுத்து அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கணும். நம்ம தான் பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை அதிகமாயிட்டு இருக்கும். ஆச்சுங்களா? நம்மளை வந்து பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறது நம்மகிட்ட இருந்து சப்போர்ட் கிடைக்கிற வரைக்கும் நம்மளை பார்த்துக்குவாங்க, அவ்வளோதான். ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் நம்மகிட்டருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஆகும்போது அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்காங்க. ஆச்சுங்களா? இதுதான் இயல்பாக போயிட்டு இருக்குதுங்க. வாழ்க வளமுடன். நான் என்ன உண்மையோ அதை பட்டவர்த்தனமாக சொல்கிறேன், அவ்வளோதான். வாழ்க வளமுடன். அடுத்தது பாலசுப்ரமணியன் சகோதரர், சார் எனது உடல் 49 வயது, சுய இன்ப பழக்கம் உள்ளது. 15 வயது முதல் சுய இன்ப பழக்கம் உள்ளது. அதாவது 23 வயது முதல் பயம் பதட்டம் படபடப்பு உள்ளது. உடல் மிகவும் பலவீனமாக உணர்கிறேன். எப்போதும் பதட்டமாகவே இருக்கிறது. சைக்காலஜி டாக்டரை பார்த்தும் சரியாகவில்லை. என்ன காரணம் தெரியவில்லை. விந்து விரயத்தின் பாதிப்பாக விளக்கவும். அதாவதுங்க, அந்த காலத்துலலாம் எதாவது ஸ்டப் பண்ணோம்னா தண்டனை கிடைக்கிறதுக்கு லேட் ஆகலாம். ஆனால் இந்த காலத்தில் சுய இன்பமெல்லாம் செஞ்சுட்டே இருந்தால் என்ன ஆகுங்க? பிரம்மஹத்தி தோஷம், விடுதலையே கிடையாது. நீங்கள் வந்து 50 வயசு ஆயிடுச்சுன்னா இனியெல்லாம் வந்து வானப்பிரஸ்த வாழ்க்கை, ஒழுக்கமாக வாழணும். இது வரைக்கும் போனது போகட்டும், இனிமேல் நான் அதை பலமுறை சொல்கிறேன். 25 வயசு வரைக்கும் பிரம்மச்சரியத்தில் இருந்தீங்கன்னா, 35 வயசு வரைக்கும் பிரம்மச்சரியத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வரமாக மாறிடும். இதே 35 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அது உங்களுக்கு ஒரு மருந்து. பிரம்மச்சரியம் ஒரு மருந்து. புரிஞ்சுதுங்களா? இப்போ நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இனிமேலாகவே நிலச்சிருங்க. இந்த பயம் பதட்டம் படபடப்பு இதெல்லாம் நம்ம வினைப்பதிவு கழியுது. புரிஞ்சுதுங்களா? இறைவன் நமக்கு வழியை கொடுக்கிறார். புரிஞ்சுதுங்களா? வழி நாம் செஞ்ச பாவங்கள் கழிவதற்கு இறைவனால் கொடுக்கப்படும் வழி. ஆச்சுங்களா? அது துன்பம் இல்லை, அதை இன்பமாக மனசார ஏற்றுக்கிட்டு என்னத்தையுங்க எடுத்துகிட்டு போகிற இந்த உலகத்திலிருந்து. புரிஞ்சுதுங்களா? நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலையாருங்க, தியானத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். வாழ்க வளமுடன். ஏன்னா வானப்பிரஸ்த வயது தொடங்கியாச்சு. புரிஞ்சுதுங்களா? 25 வருஷம் சுய இன்பங்கிறீங்க, 25 வருஷம் குடும்ப வாழ்க்கையை கொண்டாடிட்டீங்க, போதும். ஆச்சுங்களா? முனி நம்ம போகிற வாழ்க்கை இறைவனோடு நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். அடுத்தது சுந்தர் சகோதரர், சோசியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலும் ஆபாசமாகவே இருக்கிறது. தூய்மையான பிரம்மச்சாரியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன், பட் தெரிந்தோ தெரியாமையோ பல ஆபாசமான விஷயங்கள் கண்களில் பட்டு விடுகிறது. சோசியல் மீடியா யூஸ் பண்ணுற கட்டாய சூழலில் நான் இருக்கிறேன். அண்ட் இந்த சூழலில்
நான் இருந்தால் தூய்மையான பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க முடியுமா? இந்த உலகத்துல தூய்மைன்னு எதுவுமே இல்லைங்க, புரிஞ்சுதுங்களா? தூய்மைங்கிறதெல்லாம் கிடையாது, அது திருமூலர் காலத்திலேயே கிடையாது. அதுதான் அவரே பாட்டு எழுதிச்சிருக்கிறார், பார்க்கின்ற பெண்ணை பாராத அகன்று போய் ஓர்க்கின்ற உள்ள முருக அழன் மூட்டி மூலத்தை சேர்க்கின்ற யோகிய சிவயோகி என்று பாரு. ஏன் ஏன் அவர் அந்த காலத்திலேயே அதுக்கு வந்து எழுதிக்கிற, பார்க்கின்ற பெண்ணை மனசுல பார்க்காம அகன்று போயிடணும், புரிஞ்சுதுங்களா? கண்ணு பா, வேற வழி இல்லை. நீங்க வந்து சோசியல் மீடியா பார்க்கலன்னா உங்க கண்ணுக்கு எதுவுமே தட்டுப்படாதா? ஒண்ணும் இல்லை, டிவியில் ஒரு நாடகத்து போடுங்க, அதை விட ஒருப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம பார்க்காம இருக்கிறது வந்து நம்ம மனசளவுல பார்க்காம இருக்கிறதுன்னு எடுத்துக்கோங்க. கண்ணில் தட்டுப்பட்டா பட்டுட்டு போட்டோம், அதுக்கான இமை இருக்கு, இமை இருக்குல்ல ஆச்சுங்களா? பார்க்கறது பார்க்கலாம், பார்க்கறது கண்ணு மூடிக்கலாம் ஆச்சுங்களா? அப்போ மனசுல எடுத்துக்காதீங்க, பர்சனலாக எடுத்துக்காதீங்க. இது சம்மந்தமாக நான் பல கேள்விகளுக்கு பதில் அளிச்சிருக்கேன், இன்னைக்கு ரொம்ப நேரமானதுனால வீடியோ நிறைவு பண்ணிக்கிறேங்க. அதுதானுங்க, பர்சனலாக எடுத்துக்காதீங்க, மனசுக்குள்ளே எடுத்துக்காதீங்க. கண்ணில் பார்த்தா அப்படியே விலகிட்டு போயிருங்க. ஒரு முறை, இரு முறை, மூன்று முறை அதை புறக்கணித்து பழகிட்டீங்கன்னா அப்புறம் அது இயல்பாக மாறிடும், ஒரு பெரிய விஷயமா தெரியாது ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன் சகோதரன். ஆக்சுவலாக ரமேஷ் ராஜா சகோதரர் வந்து ஒரு அருமையான டெக்ஸ்ட் அனுப்பியிருந்தாரு, அது எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சாட்டிருக்குதுங்க, பார்த்துட்டு இருந்தால் அதை படிச்சிடறேன். ஓகே, வாழ்க வளமுடன். 160 நாள் கடந்திருக்கிறாரு சகோதரர், வாழ்க வளமுடன். நம்மில் பலர் நடந்ததை எண்ணி எண்ணி புலம்பிக் கொண்டே இருக்கின்றீர்கள் நண்பர்களே. முடிந்தது முடிந்ததுதான், கறந்த பால் முளை புகா, காய்ச்சிய நெய் மோர் புகா. எனவே அதையே எண்ணி புலம்பிக் கொண்டிருந்தால் மனம் மேலும் மேலும் ரணம் ஆவதுதான் மிச்சம். கடந்த காலத்தில் இழந்ததையே எண்ணி எண்ணி மீண்டும் வர முடியாமல் வாழ்வை தொலைத்தவர்கள் பலர். விழுந்த இலைகளுக்காக எந்த மரமும் விழுந்து விழுந்து அழுவதில்லை, புதிய தளிர்களை தந்து மீண்டும் தலையாட்டுகிறது தன்னம்பிக்கையோடு. இயற்கை எல்லா பாடங்களையும் கற்பிக்கிறது, ஆனால் ஏற்கும் திறன் நமக்குத்தான் இல்லை. இனி வரும் வாழ்வை துணிவோடு வாழ்ந்து பார்ப்போம், நம்பிக்கையோடு நாட்களை கடந்து வாருங்கள் நண்பர்களே. வாழ்க வளமுடன் சகோதரன், ரொம்ப சந்தோஷம் ஆச்சுங்களா? அதாவது கடந்த காலம் எப்படியோ போகட்டும், தெரியல தப்பு பண்ணிட்டோம், போச்சு விட்டுருங்க ஆச்சுங்களா? ஆனால் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற காலம், இப்போ நம்ம வாழ்கிற காலம், இப்போ நம்ம கையில் இருக்கிற எல்லாம் தெரிஞ்சிட்டோம், இறைவன் உணர்த்தியிருக்காரு. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லைங்க, இவ்வளோ தூரம் சொல்கிறல்ல, நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, அதனால தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆகவே நம்முடைய உயிரணுக்களை ஆச்சுங்களா, ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும் ஆச்சுங்களா? ஒழுக்கமாக வாழ்வோம், ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு நம்மால் என்ற முயற்சி, இந்த கலிகாலத்தில் கூட நம்ம முயற்சி பண்ணுறோம் ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன், தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. மீண்டும் உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எது இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸை போடுங்க, அப்புறம் selibacy@gmail.com இமெயில் பண்ணுங்க. அப்புறம் என் மொபைல் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது இல்லை, ஏன்னா புத்தகம் எழுதுறது மற்றும் பல்வேறு பணிகள் இருக்கிறதுனால அதை முதலே யூஸ் பண்ணுறது இல்லைங்க. பலரும் நம்பர்ஸ் கேட்குறாங்க மெயிலில், அதனால சொல்லிடுறேன். அப்புறம் சகோதரர்களே, நீண்ட தூர பயணம் ஆச்சுங்களா, மன உறுதியோடு பயணிக்கணும். இந்த காலகட்டத்தில் கூட நம்மளால பிரம்மச்சரியத்தில் நிலைக்க முடியலைன்னா இந்த கலிகாலத்தில் கூட நம்ம காப்பாற்றுறதுக்கு வேற எதுவுமே இல்லை, புரிஞ்சுதுங்களா? ஆகவே சகோதரர்களே, நல்ல மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் பயணிக்கலாம். 1000 நாள் சேலஞ்சில் பல சகோதரர்கள் கிட்டத்தட்ட 80 பேர்கிட்ட இணைஞ்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். மேலும் மங்குமூடில் இருக்கிற அனைவருமே இணைஞ்சு கொள்ளலாம். யாராச்சும் இணையாமல் இருந்தீங்கன்னா என்னை selibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் நாளைய தினம் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம், வாழ்த்து வளமுடன். அப்புறம் சகோதரர்கள் வந்து நிறைய புத்தக டைட்டில்ஸ் எல்லாம் அனுப்பியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அனைத்தையும் நான் எடுத்து வச்சிருக்கிறேங்க, டைட்டிலே 100 டைட்டில் வந்துருச்சுங்க. ஆனால் இன்னும் புத்தகம் 100 பேஜஸ் கூட எழுதி முடிக்கல, ஆனால் டைட்டில் 100 டைட்டில் வந்துருச்சு. ஆகவே எல்லாத்தையும் வச்சிருக்கிறேங்க. ஸோ எனக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கிறதுனால அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். தொடர்ந்து பயணிக்கலாம், அது எல்லாம் உள்ள இறையாற்றல் எல்லா விதத்திலும் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும். இறையாற்றல் கருணையினால் பிரம்மச்சரியத்தில் நினைத்து இந்த வீடியோ பார்க்கும் அனைத்து சகோதரர்களும் உடல்நலம் நீலாயில் நிறைசெல்வம் உயர்வுகள் மெய்ஞானம் பெற்று மென்மேலும் சிறப்பாக மகிழ்வாக வாழ்க்கை வளமுடன்.